ஹே காய்ஸ், வெல்கம் டு வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் கிக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, ஹோலி இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 17லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அதிகமான ஏர்னிங் கொடுக்குறோம். ஸோ கிக்ஸை ஃபுல்லாக புக் பண்ணிக்கோங்க, அதிகமாக ஏர்ன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜொமேட்டோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணியும் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது வரைக்கும் அதிகமான ஸ்டார்ஸ் கொடுக்குறாங்க, அதிகமான ஏர்னிங்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஒரு பணம் இருந்தீங்க அப்படின்னா, சண்டே மட்டுமாச்சும் புக் பண்ணி ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நான், சரிங்களா? ஆக்சுவலாக அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் உண்மை தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, சண்டேல பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு 3 ஸ்டார் அண்ட் டின்னருக்கு 3 ஸ்டார் மொத்தம் 6 ஸ்டார் கொடுக்குறாங்க. வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பீரியடுக்கு வந்து ஸ்டார்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க, சனி ஞாயிறு மட்டும்தான் லஞ்சுக்கு வந்து ஸ்டார்ஸ் கொடுக்கும், சரிங்களா? அதுவும் சனிக்கிழமை லஞ்சுக்கு 1 ஸ்டார் அண்டு ஞாயிற்றுக்கிழமை லஞ்சுக்கு 1 ஸ்டார். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சண்டேலேருந்து லஞ்சுக்கு 3 ஸ்டார் அண்ட் டின்னருக்கு 3 ஸ்டார்னு மொத்தம் 6 ஸ்டார் வந்து கொடுத்தாங்க. ஸோ இதை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோ சைடில் கேட்டால் உங்களுக்கு அதிகமாக ஏர்னிங் கொடுக்கணும், ஸோ நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது எல்லாமே பக்காவான உருட்டு, யாருமே நம்பிடாதீங்க. ஸோ அதில் என்ன அப்படின்றத வந்து இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், எதனால் அப்படி சொல்கிறேன்னு இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 மூணுக்கு 3 ஸ்டார் கொடுத்துருக்குதுங்க, அண்ட் டின்னருக்கு 3 ஸ்டார் கொடுத்துருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டேன். அண்ட் அதே ஆனால் பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 100 to 150 உங்களுக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 115 to 160 வரைக்கும் உங்களுக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நார்மலான சண்டே சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இந்த இன்றைக்கு டே பேவிட்டே பாருங்கள், 70 to 100 அண்ட் 85 to 120 அண்டு சண்டே மேக்ஸிமம் அவ்வளோதான், 85 மினிமம் வந்து 85. ஆக்சுவலாக இங்கேயே போட்டிருக்காங்க இந்த பாருங்க. ஸோ நார்மலான சண்டேஸில் 90 to 125 வரைக்கும் தான் வரும், ஆனால் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 100 to 150 வரைக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதனால் நமக்கு கண்கூடித்தரமாக என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பேமெண்ட் டைமாக கொடுத்துருக்காங்கன்னு தெரியும், பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பே அவுட் பெர் ஹவர் வந்து 110 ரூபா, சரிங்களா? ஒரு மணி நேரத்துக்கு மினிமம் நீங்கள் 110 ரூபான்னு 150 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க மினிமம் கணக்கு வந்து 110 ரூபாயா? ஸோ இந்த 110 ரூபாயை நீங்கள் 3 மணி நேரத்துக்கு சம்பாதிச்சிங்க அப்படின்னா 330 ரூபா வந்து ஏர்னிங் வரும். எப்போ சண்டேல இவங்க சொல்கிற அதிகமான ஏர்னிங் நீங்கள் ஏர்ன் பண்ணலான்னு சொல்கிறதுனால, சரிங்களா? அதே இதை ஹிஸ்ட்ரியில் பாருங்கள், நேற்று சனிக்கிழமையா சார் வெள்ளிக்கிழமை வந்து நான் 12 to 3 மட்டும் ஒர்க் பண்ணேன், அதுக்கு என்னோடய ஏரிங் பார்த்தீங்கன்னா 272, இதில் வந்து 100 ரூபா பெட்ரோல் போயிடுச்சு, ஓகே? அப்போ நான் மூணு மணி நேரம் பைக்கில், ஸோ அதையும் இப்போ வெயில் காலத்தில் சொல்ல முடியல, 3 மணி நேரம் வெயில் அப்படியே மண்டே போட்டு புலந்து எடுத்துருச்சு, சரிங்களா? அந்த வெயிலே நான் 3 மணி நேரம் வண்டி ஓட்டி 100 ரூபா பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் போக எனக்கு கிடச்சது 170 ரூபா, சரிங்களா? எப்போ இது வெள்ளிக்கிழமைக்கு, அதாவது இவங்க வெள்ளிக்கிழமையும் அந்த ஹோலி இன்சென்டிவ்லாம் வந்துச்சு. ஸோ வெள்ளிக்கிழமை எப்போயுமே லஞ்ச் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கிக் வராது, நேற்று ஸ்டார் கிக் போட்டும் அவ்வளோதான் என்னால் ஓட்ட முடிஞ்சது. ஆனால் ஸ்டார் கிக் இல்லாத நாள் வியாழக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கொட்டிருக்கேன் ஒரு நிமிஷம், ஸோ நான் அன்றைக்கி எவ்வளோ கொட்டிருக்கேன் அப்படின்னா 353, இதுக்கு வந்து 150 ரூபா பெட்ரோல் போச்சு, சரிங்களா? 150 ரூபா பெட்ரோல் போக எனக்கு அன்றைக்கி அந்த பீரியடு மட்டும் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா வந்து எண்ணி, அதே வெயில் மொட்டை வெயில் தான் ஓட்டினேன், 5 ட்ரிப் எடுத்துறீங்க 350 ரூபா வந்துச்சு. ஸோ இவங்க ஸ்டார் இல்லாத பீரியடில் என்னால் 350 ரூபா ஏன் பண்ண முடிஞ்சது, அண்ட் ஸ்டார் இருக்க பீரியடில் ஏன் என்னால் 250 ரூபா ஏன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட கணக்கு கேட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடுவாங்க, இன்றைக்கான மினிமம் பே அவுட் எவ்வளோனா உங்களுக்கு 75 தான், ஒரு மணி நேரத்துக்கு மினிமமாக 70 ரூபா, ஓகே? ஒரு மணி நேரத்துக்கு மினிமம் 70 ரூபா கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து 3 மணி நேரத்துக்கு உங்களால் 210 ரூபா மினிமம் ஏன் பண்ண முடியும்னு ஒரு கேரண்டி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து 270 ரூபா ஏன் பண்ணிட்டீங்க, ஸோ அந்த மினிமம் கூட தாண்டி ஏன் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி கணக்கு சொல்லிட்டு முடிச்சுருவாங்க. ஸோ சரிங்களா, இப்போ நாளைக்கு கணக்குக்கு வரேன், நாளைக்கு வந்து 3 ஸ்டார் கொடுத்து 1 மணி நேரத்துக்கு 110 ரூபா பார்த்து 3 மணி நேரத்துக்கு மினிமம் 330 ரூபா சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்களா? ஹாலிடே இல்லாமல் நார்மலான சண்டேல நான் எவ்வளோ ஏன் பண்ணிக்கேன் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஒரு நிமிஷம், சவா. ஓகே, இதான் சண்டே, நார்மலான சண்டேல பார்த்தீங்கன்னா 12 to 3 நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், போன வார சண்டேல 432 ரூபா வந்து ஏன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இது வந்து ஒஸ்டான பேமெண்ட் சொல்ல மாட்டேன், ஓகே, ஒரு டீசெண்டான பேமெண்ட் தான், 4 ட்ரிப் தான் எடுத்து 432 ரூபா ஏன் பண்ணியிருக்கேன். அதாவது இவங்க வந்து சண்டே 15 ரூபா ஒரு ட்ராப் இன்சென்டிவ் மாதிரி கொடுத்தாங்களா, ஸோ அதனால் அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு, 4 ட்ரிப் பிடிச்சி. அப்புறம் மல்டி ஆர்டரும் வந்துச்சு அந்த டயத்தில், ட்ரிப் ஹிஸ்ட்ரியை காட்டுறேனே, ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும், 12 to 3 வந்து நான் ஒர்க் பண்ண ஸ்லாட்ஸை, ஓகே, 12 மணிக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரு, இந்த ஆர்டர் அடுத்தது பார்த்திங்கன்னா மல்டி ஆர்டரு, ஓகேங்களா? அடுத்தது க்ரீமி கேக்ஸ், கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 2 3 4 லாங் ஆர்டர் வந்துச்சுனால கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக வந்துச்சு, சண்டே ஒரு மல்டி பிக்கப் 2 ஆர்டர் மாதிரி விழுந்துருச்சு, சரிங்களா? ஸோ நார்மலான சண்டேலேயே உங்களால் 400 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும், சரிங்களா? அதனால் இவங்க வந்து சொல்லியிருக்க டைம் கூட 110 மினிமம் சொல்லியிருக்காங்கன்னா உங்களால் 350 ரூபா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும், அதுக்கு மேலே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். பட் இவங்க உங்களை வேலைக்கு அன்றைக்கி வந்து ஹோலி ஹாலிடேஸு, ஸோ அதிகமான மெம்பர் வேலைக்கு வந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவனால் 15 ரூபா இன்சென்டிவ் கொடுத்து உங்களை வேலைக்கு வர வச்சாங்க, அப்படியுமே நிறைய பேர் வரல அப்படின்ற காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் வேலைக்கு வந்தால் வரணும், வரலைன்னா அவனுக்கு ஏதாவது பெரிய லாஸாக கொடுக்கணும் அப்படின்ற கண்டிப்பாக ஸ்டார் கிக்கை கொடுத்துட்டாங்க.
ஸ்டாக்கு கொடுத்தா நமக்கு லாஸ் அப்படின்னு எஸ் கண்டிப்பாக லாஸ் தான். அதாவது ரெகுலராக வேலைக்கு வரவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ டைமண்டில் இருக்கவங்க யாராச்சும் இந்த சண்டே வேலைக்கு வராமல் விட்டு 6 ஸ்டார் எடுக்காம விட்டா என்னாகும்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸ்டார் கிக்ஸ் வந்து நீங்கள் எது ஸ்டார் எடுக்கல அப்படின்னா பிரஸ்டேஜ் கணக்கு ரொம்பவே அடியாகும். அதுவும் 6 ஸ்டார் எடுக்கல அப்படின்னா நீங்கள் மொத்தத்துக்கு 60 ஸ்டார் இது வரைக்கும் மொத்தம் எத்தனை ஸ்டார் வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60 ஸ்டார் வந்துருக்கேன் வச்சுக்கலேன், 60%, உங்களுக்கு 10% அடியாச்சு அப்படின்னா நீங்கள் டைமண்டில் இருந்தாலுமே உங்களுக்கு சில்வர் போன்ஸ் கண்டிப்பாக இறக்கி விட்றோம் சரிங்களா. அப்படி ஒரு பெரிய அடியை கொடுக்கணும்னு கண்டி அதை போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வேறு சில் மெடலில் இருந்து இந்த ஸ்டார் கிக்ஸை ஃபுல்லாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலுமே ஒரு ஹைக் கிடைக்கும், கண்டிப்பாக மெடலில் ஹைக் கிடைக்கும். பட் ஏர்னிங்கில் ஹைக் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏர்னிங் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்களோ அவ்வளோதான் ஏர்ன் பண்ண போகிறீங்க. பட்டு ஸ்டார்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அதையுமே உங்களோட நலன் கருதி கொடுக்கல, ஜொமேட்டோட நலனுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஹாலிடே எதுவும் ஆர்டர்ஸ் நிறையா வரும். ஸோ நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஜொமேட்டோ வந்து அதிகமாக சம்பாதிக்கலாம். நீங்கள் எப்பயும் போல் ஸ்டார்ஸை வச்சுக்கிட்டு மெடல் இருச்சு மெடல் இருச்சுன்னு பார்த்துட்டு உட்காரலாம். ரெகுலராக வர பேமெண்ட்டாக வரும். அதாவது சண்டே சண்டே என்ன நீங்கள் ஏர்ன் பண்ணீங்களோ அந்த ஏர்னிங் தான் வரும். இதில் போட்டிருக்க நம்பர்ஸை நம்ம மட்டும் நம்பி நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணுற கணக்கோட வராதிங்க. ஸோ நார்மலாக சண்டேல எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்களோ அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அந்த எக்ஸ்பெக்டேஷனோடய வாங்க. பட் ஸ்டார்ஸ் அதிகமாக கிடைக்கும், உங்களோட மெடல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அவ்வளோதானே தவிர ஒரே நல்ல போகவும் வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் இங்கே வராது சரிங்களா. ஓகே கைஸ், இதான் கூட சொல்லணும்னு தோணுச்சுட்டு சொல்லிட்டேன். அப்புறம் ரீசெண்டாக வந்த மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஸ்ட்ரைக் வந்து நடத்த போகிறாங்களாம். ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது நாளைக்கு தான் மெயின் ஸ்ட்ரைக்கு, சண்டேன்றதுனால ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க. அண்டு இன்றைக்கே ஆரம்பிச்சிருக்கோம் ப்ரோ, நாளைக்கு தான் மெயின் ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அந்த போஸ்ட்டை மட்டும் காட்டலாமான்னு தெரியல, ஸோ நான் வந்து காட்டலை சரிங்களா. ஓகே, ஆனால் மெசேஜ் ஒரு இதில் வந்திருந்தது. ஸோ நாளைக்கு வந்து ஜொமேட்டோ மெம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க, கிக்ஸை எதிர்த்து அண்ட் பழைய மிஞ்சி பேமெண்ட் கொண்டு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகே, அவங்களோட ஸ்ட்ரைக் வெற்றி பெறதுக்காக நம்மளும் வேண்டுவோம். சரி ஓகே கைஸ், அவ்வளோ அந்த வீடியோ. ஸோ நான் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் கிக் வந்து புக் பண்ணி வச்சுருந்தேன் சரிங்களா. அதாவது காலையில் 11 மணிலேருந்து நைட் 9 மணிக்கும் புக் பண்ணலாம் அப்படின்றக்காண்டி புக் பண்ணி வச்சுருந்தேன். பட் என் மைண்டு இல்லை, ஸ்டார் கிக் இருக்குன்ற காரணத்துக்காண்டி 12:30, 7:30 மட்டும் பார்த்துருவோம் அப்படின்ற மைண்டில் அதை மட்டும் புக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெகுலராகவே இந்த டைம் தான் ஒர்க் பண்ணுவேன். பட் சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல்லாக பார்ப்பேன். பட் இந்த சாட்டர்டே அதுவும் பார்க்கல, 12:30, 7:30 மட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். நாளைக்கு புக் பண்ணி வச்சுருக்கேன் 5 கிக்கை. ஸோ பார்ப்போம், ஒர்க் பண்ணுறது டவுட் தான். என்ன அடிக்கிற வெயிலில் வண்டி ஓட்டுறக்கே மண்ட வழியாக இருக்குது. ஸோ டவுட் தான் ஃபுல்லாக பார்க்குறது. ஓகே ஓகே, பை காஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை பையா.